வணக்கம் அந்த நமஸ்கார் அண்ட் வெல்கம் பேக் டு ஆல் ஃபார் ஃபுட். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நானும் நல்லாயிருக்கேன். ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை, தமிழன் பதில் இன்றைக்கி கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழன் பதில் ஆரம்பித்த காரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே, நிறைய கொஷின்ஸ் வந்தது, நிறைய அதில் கிளியர் பண்ணோம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வந்தது, அதுக்கப்புறமா அதை வச்சு எபிசோடு 2 நடத்தணும். எபிசோடு 2க்கு அப்புறமா எந்த ஒரு வேல்யூபிளான கமெண்ட்டும் வரலை. ஸோ அதனால் தமிழன் பதில் எபிசோட் 3 இஸ் நாட் தேர். எனக்கு தெரில இது கடைசி எபிசோடாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. இன்கேஸ் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டவுட்ஸ் கிளியர் ஆகலை, எனக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. அந்த கமெண்ட்டோட வேல்யூவை பொறுத்து தமிழன் பதில் எபிசோடு இன்னொன்று வருமா இல்லையான்னு நான் சொல்கிறேன் அடுத்த ஒரு எபிசோடில். இன்றைக்கி நிறைய பேர் கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் யூனிவர்சிட்டி இன் ஜெர்மனி. இப்போ நான் ஒரு யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணியிருக்கேன்னா அது பப்ளிக்கா ப்ரைவேட்டா அப்படின்னு எனக்கு தெரியல, அது எப்படி நான் பார்க்கறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கு வந்து சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, அது எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கு. முதல் க்ரைட்டீரியாவே துட்டு தான். கிட்டத்தட்ட நம்ம ஊர் மாதிரி தான், நம்ம ஊரில் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கும் ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபீஸ் கம்மியாக, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே நீங்கள் ப்ரைவேட்டில் படிக்கிறீங்கன்னா லட்ச லட்சமாக கட்ட வேண்டியதாக இருக்கும். இதே கான்செப்ட் தான் ஜெர்மனிக்கும். இது வந்து ஜெர்மனி ஒரு விடிவிலக்கல்ல, அதுதான் அதுக்கு அர்த்தம், விடிவிலக்கல்ல, கரெக்ட். ஸோ எங்கே போனாலும் துட்டு எங்கே கொடுக்குறீங்களோ அங்கே உங்களுக்கு வந்து சர்வீஸ் நல்லாயிருக்கும். இது உலகத்துக்கு உண்டான ஃபார்முலா, இதை மாற்ற முடியாது எவனாலையும். ஸோ பப்ளிக் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் இருக்காது, இதுதான் முதல் ஸ்டெப். நோ டியூஷன் ஃபீஸ் ஃபார் பப்ளிக் ஃபீஸஸ். அப்படியே டியூஷன் ஃபீஸ் கேட்டாங்கனாலும் அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸாக தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 €, 40 €, இல்லை 60 € பர் செமஸ்டருக்கு, அவ்வளோதான் இருக்குமே தவிர ஆயிரக்கணக்கிலலாம் கேட்க மாட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு ஒன்று இருக்கும், அது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும்தான் இருக்கும். ஸோ ஏன் அந்த ஃபீஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்லாம் ஃபண்டட் ஆர்கனைசேஷன், அவங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க யூனிவர்சிட்டி நடத்துவாங்க. வேற ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் இருக்காது, ஒரு சில டைப்ஸ் இருக்கும் கம்பெனி கூட, அதாவது சின்ன சின்ன டைப்ஸ் இருக்குமே தவிர பெருசாலாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபண்டு வராது. ஸோ அந்த காலேஜை ரன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு துட்டு தேவை. ஸோ அந்த துட்டை வந்து உங்கள் கிட்டே வாங்குவாங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சில யூனிவர்சிட்டியில் செமஸ்டருக்கு 1000 € கேட்பாங்க, சில யூனிவர்சிட்டிஸில் 4000 € கேட்பாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் தி யூனிவர்சிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டாஃப் அண்ட் எவ்ரி திங். ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் டியூஷன் ஃபீஸ் உண்டு, ஓகேவா? ஸோ இதுதான் முதல் மெயின் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ஒரு யூனிவர்சிட்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு செலக்ட் பண்ணும்போது டியூஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னா அது பப்ளிக் யூனிவர்சிட்டி தான். அது டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி மியூனிக்காக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, யார் உங்கள்கிட்ட காசு வாங்கலையோ அவங்க வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டி, ஓகேவா? ஸோ அடுத்த ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் க்ரைட்டீரியா. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல். ஸோ நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் வந்து டியூஎம்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு நல்ல பர்சன்டேஜ் இருந்தால் எனக்கு மார்க் கிடைக்கல அப்படி இப்படின்னு. ஸோ அது உண்மை தான், இது வந்து செலெக்ஷன் க்ரைட்டீரியாவை டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் கூட சாதாரணம் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டியை டார்கெட் பண்ணி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 1000 பேர் அண்ணா யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கலுக்கு அப்ளை பண்ணால் எத்தனை பேருக்கு அவங்க சீட் தருவாங்க? அதில் நல்லா படிச்சிருக்கிற ஒரு 60 பேருக்கோ இல்லை 120 பேருக்கு தான் சீட் தருவாங்க. இதே கணக்கு தான் ஜெர்மனியில் இருக்கிற பப்ளிக் யூனிவர்சிட்டி. அவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் வரும், இந்தியாவிலேருந்து மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இருந்தும் அப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அதில் அவங்க வந்து ஸ்க்ரீனிங் பண்ணும்போது எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது அதில். ஸோ அதனால் நான் 8 CGPA வச்சு டியூஎம்மில் கிடைக்காமல் போக சான்சஸும் உண்டு. இதை வந்து நீங்கள் மனசில் தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் உங்களோட ஸ்கில்ஸ், அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதை விட கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு பப்ளிக் யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கும். ஸோ மினிமம் ரெக்குயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 CGPA ஆஸ் பர் ரூல். 7 CGPA அப்படின்னு சொன்னால், 7 CGPA நான் வச்சுருக்கேன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப சான்சஸ் கம்மி. ஏன்னா 100,000 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த 100,000 பேருமே 7 CGPA மேலே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். அதில் எத்தனை பேர் 9 CGPA, ஒரு 1000 பேராவது 9 CGPA வச்சுருந்தீங்கன்னா 7 CGPA வச்சுருக்கிற நீங்களாம் ஒரு எந்த மூலைக்குமே கிடையாது. அதனால் உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி கிடைக்காதனெலாம் கிடையாது. எக்கச்சக்க பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி மியூனிக்கை தவிர நிறைய இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு மெயின் க்ரைட்டீரியா அட்மிஷனை பொறுத்த வரைக்கும். இதுவே நீங்கள் ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா 65% பாஸ் பர்சன்டேஜ் இருக்கணும் பேச்சுலர்ஸில், அது இருந்தாவே போதும். சில யூனிவர்சிட்டிஸ்லாம் அது கீழே இருந்தாலும் எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது காசு தான்.
ஸோ அதனால் இதுதான் மெயின் இன்னொரு ரெக்குயர்மெண்ட்டு. இன்னொன்று வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டியில் ஃப்ரீ அட்மிஷன்றதுனால அவங்க செலெக்ஷன் க்ரைட்டீரியாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதாவது எப்படின்னா ஸ்டாண்டர்ட் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரைவேட்டில் வந்து 65 கேட்குறாங்க, பப்ளிக்கில் 7 CGPA கேட்குறாங்க, ஜெர்மன் லாங்குவேஜ் இருக்கணும், A1லேருந்து A2 இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுவே நீங்கள் ப்ரைவேட் பக்கம் போனீங்கன்னா அவன் ஜெர்மன் லாங்குவேஜ் கோர்ஸ்லாம் பெருசாக கேட்க மாட்டான், எனக்கு IELTS அந்த மாதிரி இதெல்லாம் கேட்பான். ஸோ அவன் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருப்பான் அவங்கள எடுக்கிறதில்ல, ப்ரைவேட்டை. பப்ளிக் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்தே ஆகணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் மெயின். அடுத்த டெட்லைன்ஸ், யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் டெட்லைன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் இப்போது ஒரு ஃபிக்ஸ்டு டெட்லைன் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணியே ஆகணும். இல்லை அதை சப்மிட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதுவே வேறு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கும் ஒரு டெட்லைன் இருக்கும், பட் அதையும் தாண்டி ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் டிலே ஆனால் அவனும் அதை அக்செப்ட் பண்ணிப்பான். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி துட்டு தான் எல்லாமே. ஸோ இதுதான் அட்மிஷன் க்ரைட்டீரியாவுக்கு உண்டான ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி ப்ரோக்ராம்ஸ். பப்ளிக் யூனிவர்சிட்டியில் சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க கோர்சஸ் இருக்கும். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 20,000 ஆஃப் கோர்சஸ் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஜெர்மனியில். இதுவே நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த 20,000 மோர் தென் 20,000 கோர்சஸில் வெறும் 10% தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த 10% வெறும் 93 கோர்சஸ் தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு உண்டான கோர்சஸ். மற்றபடி அதான் பப்ளிக் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரைவேட்டில் வந்து உங்களுக்கு கம்மியான கோர்சஸ். அதே சமயம் ஈஸியாக உள்ளே வரலாம் காசு இருந்தால். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ நான் அப்ளை பண்ணும்போது டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி இல்லை டெக்னிஷியல் ஹாக்ஷுல் என்கோல்ஸ்டால் வந்து அதோடய பேர் வேறு மாதிரி இருந்தது. அதோடய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாக் ஹாக்ஷுல் என்கோல்ஸ்டால். நான் அப்ளை பண்ணும்போது ஒரு செமஸ்டருக்கு 500 € கட்டுற மாதிரி. ஸோ நான் அப்ளை பண்ணும்போது ப்ரைவேட்டாக இருந்தது. ஸோ எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு. அது எந்த இதிலலாம் நான் லாஸ்ட் மினிட்ல தான் அப்ளை பண்ணேன். மேபி இந்த ஒரு பாயிண்ட் ப்ரைவேட்டாக அவனுக்கு ஆள் தேவை காசு தேவைன்றதுனால கிடச்சிச்சான்னால எனக்கு தெரில, பட் கிடச்சிருச்சு. நாங்கள் வந்து ஒரு வருஷம் இங்கே படிச்சுட்டு இருந்தோம். அதாவது ரெண்டு செமஸ்டர் படித்த உடனே தான் அந்த ஃபாக் ஹாக்ஷுலே அப்படின்ற கிரேடை வந்து டெக்னீஷியன் ஹாக்ஷுலேவே மாற்றி ப்ரைவேட்லேருந்து பப்ளிக்கு போயிட்டு எங்களுக்கு ஃபீஸ் வாங்கலை, வெறும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ் மட்டும்தான் வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸும் இருக்குது. ஸோ மேபி ஐ வாஸ் லக்கி, அதான் நான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயபிலிட்டி, வேலை கிடைக்குமா? பப்ளிக் யூனிவர்சிட்டியில் போனால் எனக்கு வேலை கிடைச்சிரும், ப்ரைவேட்டில் போனால் வேலை கிடைக்காது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் அது வந்து 95% தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெர்மனியில் போய் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னாவே உங்களோட ஸ்டாண்டர்டு தனியாக தான் எல்லாருமே பார்ப்பாங்க. எந்த ஒரு ஊரில் போய் நீங்கள் வேலை தருனாலும் ஓகே இவன் ஜெர்மனியில் படிச்சிருக்கான் இவனோட ஸ்டாண்டர்டு வேறு அப்படின்னு எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். நீ பப்ளிக்கில் படித்தாலும் சரி ப்ரைவேட்டில் படித்தாலும் சரி உங்களோட வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஈக்குவலாக தான் இருக்குமே தவிர, நீ நான் பப்ளிக்கில் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து கண்டிப்பாக ஆடியில் BMW வேலை கிடைச்சிரும் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்கள்கிட்ட ஸ்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்கில் இல்லை அப்படின்னா எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஸ்கில் இருந்துச்சுன்னா எங்கே படித்தாலும் சரி வேலை கிடைக்கும். இன்னொன்று வந்து டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில் படித்தா வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ IITயில் படிக்கிறீங்க, IITயில் படிக்கிறதுக்கும் நம்ம ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் CGE கோயம்புத்தூரில் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் IITயோடு எடுக்க வேணாம், அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க. டைரெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கிண்டி கேம்பஸில் படிக்கிறதுக்கும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் படிக்கிறதுக்கும் எக்கச்சக்க வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு 200 கம்பெனி வரும். CGEலேயும் கேம்பஸ் இன்டர்வியூ அதெல்லாம் வருது, பட் ஆனால் 200 கம்பெனி வருமா அப்படின்றது தான் கேள்வி. ஸோ அதே தான் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி மியூனிக்கில் படிக்கும்போது உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஜாப் இஸ் ஹை, வேறாஸ் அதர் பப்ளிக் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது இஸ் சேம் ஆஸ் ஸ்டடிங் இன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸ். ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கிடைக்குமா? எங்கே ப்ரைவேட்டில் ஜாஸ்தியாக இருக்கா பப்ளிக்கில் ஜாஸ்தியாக இருக்கா ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி பப்ளிக் யூனிவர்சிட்டியில் தான் உங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். ப்ரைவேட்டில் பெருசாக ஸ்காலர்ஷிப்ஸ் எதுவுமே கிடைக்காது. அதுக்கு என்ன க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது எனக்கு ஸ்காலர்ஷிப் வேணும்னா, ஒன்று வந்து உங்களோட எக்கனாமிக் நாட் எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்டடி. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க.
அதுக்கப்புறமா பேஸ்ட் ஆன் யுவர் கண்ட்ரி, நீங்கள் இந்தியாவிலேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கும், ஆஃப்ரிக்காவிலேருந்து வரீங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி ஸ்காலர்ஷிப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இதுவே அதனால உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது பப்ளிக் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும். இதுவே நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கம்பேர் டு பப்ளிக் யூனிவர்சிட்டி. அதனால உங்களோட கிரேட்ஸ் தான் இங்கே பேசும், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஸ்டடீஸில் அதுக்கேற்ற மாதிரி தான். டாப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சு. இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களால் ஒரு ஐடியா டிஃபைன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் என்ன யூனிவர்சிட்டி அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு லைக் பண்ணும்போது எங்களுக்கு மோட்டிவேட் ஆகுது இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன், நான் போடணுன்றதுக்காக தான் போட்டேன் எனக்கே தெரியும். பெருசாக ஒன்றும் கமெண்ட்ஸும் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, சுத்தமாக எதுவுமே இல்லை. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்னடா யாருமே ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன்றாங்களே அப்படின்ற ஒரு டீமோட்டிவேட் ஆகிடுது. பட் அதெல்லாம் வேறு விஷயங்கள். ஸோ உங்களுக்கு உண்மையாகவே இந்த வீடியோ பிடிச்சிருக்க பின்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் தட்டி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை உங்கள் ஜூனியர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சேனலை. நீங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோ யூனியன் அசிஸ்ட் வீடியோ, நான் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி யூனியன் அசிஸ்ட் வீடியோ கண்டிப்பாக டியூஸ்டே ரிலீஸ் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து சாட்டர்டே, சாட்டர்டே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க இன்றைக்கி நைட்டு. டியூஸ்டே நைட்டு உங்களுக்கு யூனிவர்சிட்டி சிஸ்டம் வீடியோ கண்டிப்பாக ரெடியாக இருக்கும், கவலையாக படாதீங்க. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ ஹேவ் எ நைஸ் வீக்கெண்ட், என்ஜாய் யுவர் டே அண்ட்ஸ் பை பை.